பொன்னான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகில் தைரியமாக போராடலாம். பிறர் உன்னை வாழ்த்தும் போது மௌனமாயிரு, தாழ்த்தும் போது வெற்றியை நோக்கி புயல் என சீறு. இந்த உலகமே உன் அருகே வந்து கை கட்டி நிற்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால் ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9695-95. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உருதாக்கி மகிழ்கின்றேன் சார். ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் வந்து திருமணம் நடக்குது சார். கொஞ்ச காலம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் மாதிரி அவங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வீசுது இல்லைங்களா? இதற்கு வந்து அவங்க ஜாதக அடிப்படையில், ஜாதகம் பார்த்துதானே கல்யாணம் பண்றாங்க. சிறிது காலகட்டத்திற்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் அப்படிங்கறத அந்த ஜாதகத்துல எந்த பிளானட்டை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம், கட்ட அமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு குறிப்பு எங்களுக்காக சொல்லுங்க. கட்டாயம், அருமையான விளக்கம்மா. அதாவது கடந்த வாரம் கூட என்னை சந்திப்பதற்காக கரூர் அலுவலகத்திற்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். வந்தவருடைய ஜாதகத்தை, மனைவியினுடைய ஜாதகத்தையும் கணவன் ஜாதகத்தையும் எடுத்து முன்வைக்கிறார். முதலாவதாக மனைவி ஜாதகம். மிதுன லக்னத்திற்கு 7 இடம் என்பது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானாதிபதியே ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு ஆளான காரணத்தினால் லக்னத்திற்கு 7 இடத்திலே அந்தணன் குரு தனித்து அமர்ந்திருந்து நடைமுறையில் திசை புத்தியும் அவர்களுக்கு, குரு திசையில் குரு புத்தி. இந்த மகாபாவி என்று சொல்லக்கூடியவன் மிதுன லக்னத்திற்கு 7 இடத்திலே தனித்த கேந்திரத்தில் குரு அமர்ந்து அவனை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சுக்கரன் நவாம் சகட்டத்தில் சுக்கரனும் நீசதாரையில் அமரப்பெற்றிருந்ததை பார்த்தேன். அப்போ 1984-85 தருணத்தில் பார்த்தீர்களா, இந்த மிதுன லக்னத்திற்கு சனி பாருங்கள் உச்சதாரையில் இருக்கும். சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் ராகு. ராகு லக்னத்திற்கு 12 இடம் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்தது. நடைமுறையிலே இப்பொழுது குரு திசையில் குரு புத்தி. எடுத்த எடுப்பிலே கேட்டேன், என்னம்மா ரெண்டு பேரும் பிரியலான்னு இருக்கிறீங்களான்னு கேட்டேன். கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் ஆகிறது திருமணமாகி. எடுத்த உடனே நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஐயா. உங்களுடைய நிகழ்ச்சியை புதுயுகம் தொலைக்காட்சியிலே வாரந்தோறும் தவறாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் என் கணவரும் பார்ப்போம். ஆனால் கடந்த 10 வருடங்களாக திருமணம் ஆகி கூட எங்களுடைய வாழ்க்கை இது ஏனோதானாகத்தான் வாழ்க்கை. அந்த மனைவி சொல்லுகிற வார்த்தையை பாருங்களேன், கணவர் அமைதி காத்து பொறுமையாகிறது எல்லாமே அப்பள மாதிரி புரியறது இந்த மேடம் தான். காரணம் என்ன, இந்த அம்மா ஜாதகத்தில் 5 இடத்துல சனி இருக்க மனம் படைத்தவர், 5 சனி ராகுவுடைய நட்சத்திரம், ராகுவும் 12 இடத்துல. எடுத்தோன்னே இவர் என்ன தெரியுங்களா ஐயா, வருவார், சாப்பிடுவார், போவார், தூங்குவார், மீண்டும் வருவார், சாப்பிடுவார், போவார், தூங்குவார், மீண்டும் வருவார், சாப்பிடுவார், போவார், தூங்குவார். இப்படி இவங்க சொல்கிற ஒரு வார்த்தையிலே அழகாக புரிஞ்சுது. அப்போது நீங்கள் எடுத்தோடனே கேட்டிங்களே, காரணம்னா நான் ஒன்றை நன்றாக சொல்லுகிறேன்னம்மா உங்களுக்கு. கணவனை வைத்து கொண்டு தான் இந்த வார்த்தை நீங்களும் என்ன இடத்துல கேட்குறீங்க. நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணுனனால இப்படி ஆயிடுச்சுன்னு நிச்சயமாக 100% உண்மை சார் அப்படின்றாங்க. அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் இவருன்னு இல்லைம்மா, நீங்கள் சொந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ணாலும் மாமன் பையனை கல்யாணம் பண்ணாலும் ஏன் காதலித்து இஷ்டப்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணையாக அடைந்திருந்தாலும் உங்களுக்கு சபிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய தரம், இதை மாற்றவே முடியாது. இதுதான் உங்களுக்காக என்ன இந்த பாத்திரத்தில் பிச்சை விழுவுருன்னு அடிக்கடி சொல்லுவேனே, அதே போன்று இந்த ஈசனாலையும் தட்டி பறிக்க முடியாது இந்த அவயோக பலன்களும் சரி சுபயோக பலன்களும் சரி. அப்போது மிதுன லக்னத்துக்கு 7 குரு, குரு திசையும் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் கேட்ட வார்த்தை பிரியலாமா, பிரிய வேண்டாம். இப்போ நீங்கள் பிரிஞ்சு வாழ்க்கை ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது, இதனால் என்ன லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க? அப்போனா என்ன பண்ண, இந்த பீரியடு இப்போ நடக்குது, இதற்கு என்ன பரிகார சுமிச்சம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த காலம்தான் பரிகாரம்மா. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகள் நீங்கள் பிரிந்திருங்கள், அப்பொழுது ஒரு நேசம் உங்களுக்கு உருவாகும். அப்பொழுது சனி புத்தியும் வருந்து பாதியை நம்ம கடந்துருவோம். குரு திசையில் குரு புத்தியும் 1.5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. இத்தனை ஆண்டுகள் கொண்டு வந்தாச்சு, மீண்டும் மறுவாழ்க்கை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பில். அதனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது, அதுக்கு தான் நாங்கள் கேட்கவே வந்தேன். அப்போது கணவன் வந்து ரொம்ப அமைதி காத்திருக்கிறார், ஒரு வார்த்தை கூட ஒரு எச்சாவும் பேசலை, கம்மியாக அமைதியாக, ஏன்னால் பொறுமையான கணவன் தான். இப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்திற்கு இத்தனை 10 ஆண்டுகளாகவே வண்டி போயிட்டுருக்கு.
இந்த அம்மாவுடைய பேச்சுக்கு ஏச்சு காலன் வேறொரு கணவனாக இருந்தால் எப்போவோ பிரிவினை தோஷம் ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இதே ஒரு நினைவு இருக்குது. சேலம் மாவட்டத்திலேருந்து என்னை பார்க்க கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் ஒரு பெண்மணி அவர்கள் தன் கணவரை அழைத்து வருகிறார். பார்க்கிறேன், கும்பலகன். கும்பலகணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆதிக்கம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தது. அதே ஸ்தானத்தில் சுக்கிரன், அதே ஸ்தானத்தில் புதன், 10ஆம் இடத்தில் தசமகேந்திரத்தின் 3 கோள்கள் வலிமை பெற்றிருந்தது. அவர்கள் காதலித்து திருமணம் செய்த தம்பதி தான். அப்போது என்ன, அந்த அம்மா ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்ன என்னம்மா அப்படின்னு கேட்டால், அந்த ஜோதிடம் ஓரளவுக்கு அரைகுறையாக தெரியும். இவர்கள் 10 கோடிய ஜீவனாதிபதி ஆட்சி பெற்றால் எத்தனையோ தொழிலுக்கு அதிபதியாக வரணும். 10ல் 1 கோள்களில் 3 கோள்கள், 3 விதமான தொழில்கள், மில்லு, ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படியெல்லாம் கிடையாதுமா, 10 கோடி ஆட்சி பெற்றால் மட்டும் கிடையுமா, அந்த நிலைப்பாடை பார்க்கணும். உங்கள் கணவருக்கு தொழிலே அமையறதில்லை அப்படின்னா, அப்போது இப்படி நான் தெரிஞ்சிருந்தா இத்தனை 13 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, நிச்சயமாக நான் வேற ஒருத்தரையே கல்யாணம். அப்போ காதலித்து திருமணம் செய்தது ஒரு காமெடியாகவும் சொல்லலை, வார்த்தையை அவங்க சுட்டு எரிச்சது தான் அந்த கணவரை. அப்போது 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன். ஏன்னு கேட்டால் கும்பலகணத்திற்கு 10ஆம் இடத்தை நம்ம கை வைக்கணும், லக்னத்துக்கு மட்டும் பலன் சொல்லக்கூடாது. அப்போ 10ஆம் இடம் தொழிஸ்தானத்துக்கு 6 குடைவன் யார் என்று பார்த்தால் இந்த செவ்வாய். 10ஆம் இடம் தொழிஸ்தானத்துக்கு அஷ்டமா மாரகாதிபதி என்று சொன்னாலே இந்த புதன். 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கரன். அப்போ 10ல் 3 கோள்கள் வேணால் பெருமைக்காக அமர்ந்திருக்கலாமோ ஒழிய, நிச்சயமாக அவர்கள் தொழில் சம்பாத்தியத்தால் உயர்வு அடையவே முடியாது. கிட்டத்தட்ட 19-20 தொழில்கள் செய்து பல கோடி ரூபாய் இழந்திருக்கிறார். அவர்கள் பூர்வீக சொத்து ஏராளமான செல்வங்களை, அந்த பாக்கியங்கள் அவருக்கு இருந்தாலும் தான் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அம்சம் அவர் ஜாதகத்தில் இல்லைம்மா. நீங்கள் இவருன்னு இல்லைம்மா, யாரை கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு குறை என்பது கட்டாயம் வந்து சேரும். அதற்கு இந்த ஒரு தொழில், எனக்கும் என் கணவருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, தொழிலில் சம்பாதிக்கலையே, ஒரு ஸ்டேட்டஸாக உயரலையே, 4 பேர் முறை ஒரு மரியாதை நிமித்தமாக எங்கே போனாலும் 4 பேர் வணங்குறாங்களே, தொழில் ரீதியாக இருக்கவங்கள என்னுடைய கணவனை வணங்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு இப்படி ஒரு பெண்மணி. பிரிவினை என்பது எந்தெந்த வகையில் வருதுன்னு பாருங்களேன். சரி, இப்போ உங்ககிட்ட திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. நீங்கள் இந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் பார்ப்பீங்க? ஒரு 10 வருஷம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, 20 வருஷமா, 30 வருஷமா, இல்லை அவங்களுடைய வாழ்நாளின் இறுதி நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்களா? எப்படி சார் பொருத்தம் பார்ப்பீங்க? அதுமா நீங்கள் கேட்டீங்களே, கடைசியாக முடியும் போது இறுதி நாள் வரையிலும் வாழ்க்கை தொடருமா அப்படின்றது என்னாலேயோ இல்லை உங்களாலேயோ மற்றவங்கனாலேயோ அந்த பாக்கியத்தை ஏற்படுத்த முடியாதுமா. காரணம், சட்டியில் என்ன இருக்கோ அதான் ஆப்பையில் வரும். அதில் மாற்றம்லாம் பண்ணிட முடியாது. விதி வலியது, மதி சிறியது. விதி விதியை சார்ந்து தான் அமையும் என்பது சொல்லுவதை போல, இந்த பரிகாரம் பரிகாரம் என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்ல, என்ன சார் எல்லாரும் சொல்ல, நீங்கள் என்ன பரிகாரம், இதுக்கு நான் சொல்லிச்சேன். ஒரு ஜாதகத்தில் அப்போ மிதுன லக்னத்திற்கு 7ல் குரு, இது மைனஸ் ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ தனுசு லக்னம், 7ல் சுக்கரன் சந்திரனும் ராகுவும் இருக்குது. சந்திரன் ராகுசாரம், ராகு ராகுசாரத்திலேருந்து சுக்கரன் 11ல் ராகுடைய சாரத்தில் இருக்கிறார்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இவர்களுக்கு செகண்ட் லைஃப் தான் வரும். சரி, கணவன் மனைவி அப்படி அந்யுன்யமாக இருந்தாலும் ஒரு கள்ளக்காதலிங்கிறது கம்பல்சரி உள்ள ஊடுருவான் ஃபஸ்ட்டு. இதனால் அதே மாதிரி இது பெண் ஜாதகமாக இருந்துன்னு வச்சுங்களேன், கட்டாயம் கணவனுக்கு தெரியாமல் கள்ளக்காதன் டெஃபினட்டாக உருவாகும். இதெல்லாம் அறுதிட்டு சொல்ல முடியும், ஃபிங்கர் டிப்பில் அடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும். இப்படி பொருத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜாதகம், 5 ஜாதகம் கூட கொண்டு வருவாங்க, 20 ஜாதகம் கூட கொண்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி பார்த்தோன்னே நான் பொருத்தேன், 9 பொருத்தம் இருக்குது, இந்த தினம் இருக்குது, கணம் இருக்குது, மகேந்திரம், யோனி, இதெல்லாம் ஓவரெல்லாம் பில்டப் பண்ணாமல் இந்த பொருத்தத்தையே நான் சுற்ற அம்பக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டுமா, பிளானட்டரியனுடைய பொசிஷன் அந்த இடத்துல இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, உடனே அப்படி என்ன சார் மற்ற ஜோசியர்லாம் ஓகேன்னு பண்ணியிருக்காங்க, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் குறித்து கொடுத்துருக்காங்க சார், நீ என்ன சார் பார்த்தோன்னே வேணாம். ஏம்மா அவங்க பொருத்தத்தை தாம்மா குறித்தாங்க, மாதவி வருவான்னு உங்ககிட்ட தெரியுமாம்மா, இந்த பெண்ணுக்கு வேறு விதமான அமைப்பு ஏற்படும், செகண்ட் லைஃப் ஏற்படும். ஐயோ என்ன இது, யாருமே சொல்லலை. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒரு வகை. அதே போன்று பாருங்கள், அந்த கடக லக்னம்னு வச்சுங்களேன், 4ல் சுக்கரனும் அந்த செவ்வாயும் அமர்ந்து ராகுவோட பேட்டர்னில் இருந்துட்டு அப்படியே பார்த்தோன்னு தூக்கி போட்டோம், செகண்ட் லைஃப் டெஃபினட்டாக வந்துடும். இதெல்லாம் நிறைய உதாரணம் சொல்ல, தஞ்சாவூர்லேருந்து ஒரு ஆசிரியர் பெருமகனாருடைய ஜாதகம் கடக லக்னத்துக்கு 4ல் சுக்கரன் செவ்வாய் ராகு ராகு சாரத்தில் இருந்து சாரத்திலே இருந்தது, அங்கேயும் சுக்கரனும் ராகு சாரத்தில் அமரப்பட்டிருந்தது, உன்னுடைய மனைவியும் நீங்களும் பிரியக்கூடிய தருணத்தில் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதுக்கு இல்லவே இல்லையா, நானும் என்னுடைய மனைவி நகமும் சதையுமாக இருப்போம், 100 தம்பதி எடுத்திங்கன்னா 99 தம்பதி எங்களை மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உன்னுடைய மனைவி உயிரோடு இல்லையான்னு இறந்துட்டாயா. சரிங்க சார், ஜாதகத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னா இதற்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேரம் ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என்னோட பேர் ஹரி மேடம். ஹரி சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க?
ஓகே, உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம்? என்னுடைய ராசி வந்து விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். ஓகே சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எட்டாம் இடத்துல சந்திரன் அமரப்பெற்று, அது இல்லாம நட்சத்திரமும் புதனுடைய ஆதிக்க நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. இருந்தாலும் மேஷ லக்னத்திற்கு பத்துக்குடைய ஜீவனாதிபதி இந்த சனியும் சுக்கரனும் உங்க ஜாதகத்துல நல்ல சிறப்பா இருந்துட்டாலே கட்டாயம் ஒரு படிக்கு நாலு படி நிச்சயமா உயரவடைஞ்சிருவீங்க. குரு பயிற்சி என்பது மேஷ லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும், லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும், ஸ்தானபலம் ரீதியாக உங்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் நல்ல ஆதிக்கும் இடத்தில் வலிமை பெற்றால் உங்களுக்கு படிப்படியா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து, உங்க ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் இருக்கும் பட்சத்துல கட்டாயம் உயரவடையும். அழைத்திற்கு மிக்க நன்றியா. அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம முன்பு பேசிட்டு இருந்த மாதிரி திருமண பொருத்தம் பாக்குறதுக்காக ஜாதகங்கள் உங்ககிட்ட கொண்டாங்க சார். அந்த பையனுடைய அல்லது பொண்ணுடைய ஜாதகத்துல வந்து திருமண வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. இப்ப அவங்க கேக்குறாங்க, எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்னதான் சார் சொல்வீங்க? அதுக்கு தாமா நீங்க சொன்னீங்களே, ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பேஸ், யார் வீட்டுல பிரச்சனை இல்லாம இருக்குமா? பிரச்சனை என்பது ரோட்டுக்கு வரக்கூடாது இல்லையா? அப்போது ஒரு ஜாதகத்தில் மைனஸான ஜாதகம் நல்லா தெளிவாக தெரியுது இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போது இதை அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தை சொல்வேன், நூணலும் தன் வாயால் கெடும், தவளையும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இந்த ரெண்டாவது இடத்த நம்ம டெப்த்தாக பார்க்கணும். இந்த தினம் இருக்குங்க, இந்த கண பொருத்தம் இருக்குங்க, என் மாங்கல்ய பொருத்தம் இருக்குங்க, இந்த யோனி பொருத்தம் இருக்குன்னெலாம் பார்க்காம அந்த கட்டத்தில் வரக்கூடிய ஒரு பையனுடைய ஜாதகத்தில் மைனஸ் இருக்குது, பெண்ணுடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம தேடணும்னா, அந்த ரெண்டாவது இடன்றது ரொம்ப பவ்யமாக அழகாக பேசக்கூடிய தன்மை. பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், வீட்டில் மட்டும் இல்லைம்மா, சென்ற இடமெல்லாம் அந்த பெண்ணு பேசுனான்னு அடேங்கப்பா, ஐஸ்வர்யமான பேச்சு ரொம்ப கரெக்டாக இருக்குங்கய்யா, நீதி நேர்மையோடு இருக்குங்கய்யா, அந்த அட்ஜஸ்டபிள்ங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதின்றது ஆனஸ்ட், இந்த உயிர் ஸ்தானம் இது எப்படி மிடுக்காக இருக்கிறது, தானுங்கிற அகந்தைங்கிறது, அந்த இடத்துல லக்னாதிபதியை வலுக்குன்றி எடுக்கணும் ஒன்று. அந்த ரெண்டாவது இடமும் ஓரளவுக்கு அந்த நல்ல டச்சில் இருந்துட்டாவே சாந்த சுரூபியாக வந்துடுவாங்க ஒன்று. இந்த 12ன்றது பிடிவாதத்துக்கு இன்னொரு ஸ்தானமும் கூட, ஐந்தாம் இடம் எப்படி நம்ம இருக்க மனத்தை சொல்கிறோமோ, 11 12 இதெல்லாம் கொஞ்சம் வலிமையாக இருந்து வலிமை குன்றி அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் அந்த கௌரவஸ்தானம்னு அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவோம் ஐந்தாம் இடத்த. அந்த கௌரவம் என்னதான் கணவனை கட்டின கணவனை, அது மாதவி வச்சிருந்தாலும் சரி, கள்ளக்காதில் இருந்தாலும் இல்லைன்னாலும், ஐயோ என்னுடைய கணவனாச்சே, கணவனே கண் கண்ட தெய்வம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்பு ஐந்தாம் இடம் தான் ஒரு பெண்களுக்கு கௌரவஸ்தானம். அது மட்டுமல்ல, அந்த ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம்னு பெயர். அந்த ஸ்தானம் வலுக்குன்றாம நல்ல அழகாக நச்சுன்னு இருக்கிற மாதிரி இருந்துட்டு மாங்கல்ய ஸ்தானமும் சரி 11 வலுக்குன்றிருந்துட்டா இவர்களை தான் மேக்சிமம் மேட்ச் பண்ணுவேன். என்னிடத்துல பொருத்தம் பார்ப்பதுக்கு சும்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்து மேட்ச் பண்ணதே இருக்காங்க, 2 ஆண்டுகள் கடந்து 3 ஆண்டுகள் கடந்து நடக்காம கடைசியா மேட்ச் பண்ணி இன்னைக்கு நல்ல ஐஸ்வர்யமா வாழ்க்கை வாழ்றாங்க. சரிங்க சார், அப்போ இந்த குரு பார்வை குரு பலம் இருந்தா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்களே, அதை தாண்டி போயிடுமே சார்? அது அம்மா, நான் குரு பலம் என்பது சுத்த அம்பக்குன்ட்டுனம்மா, போலின்ட்டு 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாதுமா. இந்த மேஷ ராசியில இருந்து பாத்தீங்கன்னா, இப்போ மேஷ லக ராசியை குரு பார்த்தது கடந்த 1 வருஷமாக இருந்தது, எத்தனை மேசராசி அன்பர்கள் உயர்ந்துட்டாங்க, உயர்ந்தவன் உயர்ந்திருப்பாருங்க மேசராசி அன்பர்கள். அப்போ ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கும். இந்த குரு வந்து இப்போ ராசிக்கு 8ல வந்துருச்சு, இதே மேசராசிக்காரன் நினச்சிருப்பாங்க, இன்னையா 7ல இருந்து ஒன்றுமே கொடுக்கலையா, எல்லாரும் வாய்கழியும் எல்லா ஜோசியரும் மீடியாவில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணலை, 8ல போய் பயந்துகிட்டு இருப்போம், ஐயோ 8ஆம் இடத்துல வந்துட்டு இப்படி ஆடி. அப்போ 7ல இருந்து எதுவுமே செய்யாத ஒரு குரு நல்ல இடத்துல இருந்து கெட்ட இடத்துல வந்து என்ன செஞ்சிடப்படியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் அடித்தளம் செத்து போச்சுன்னா இவர்களுக்கு பிறக்கும் போது பேஸ், அதாவது குரு சந்திரன் சனி கூடி, புதன் செவ்வாய் கூடி, சுக்கரனும் குருவும் கூடிட்டாவே இதெல்லாம் அவயோக ஜாதகத்தில் ஒன்று, இவர்கள்லாம் உயரவே முடியாது. என்னதான் குரு பெயர்ச்சி நல்ல இடத்துல வந்தாலும் இல்லை மைனஸான இடத்துல வந்தாலும், 7.5 சனி வந்தாலும், அஷ்டம சனி வந்தாலும், அஸ்திராசிரம சனி வந்தாலும், பொங்கு சனி மங்கு சனியெல்லாம் சொல்லுவோம்ல, எத்தனை சனிகள் வந்தாலும் இல்லை நல்ல இடத்துல சனி வந்தாலும், என்ன ஏன் வயசு 60 வயசு ஆயிடுச்சு, இன்ன வரலாம் எனக்கு கஷ்டம் தீரவே இல்லை, ஓயா சிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்குது,
பாலைவனம் தான் என் வாழ்க்கை, சோலைவனமாகவே இல்லையா ஐயா. என்னையா ஏழ்றைங்கிறது 7.5 வருஷம் தானே ஏன் சொல்லுவாங்க, ஏழ்றைங்கிறது பர்மனண்டாக என் வாழ்க்கையில் குடி கொண்டுட்டானா இப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னதான் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது அங்கே இருக்காதும்மா. இவர்கள் கீழ்நிலைக்கு தள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குருமாறுனா இவங்க நோட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தினப்பனலை பார்ப்பாங்க, அந்த பலனில் போய் நல்லா இருக்குமா, இன்றைக்கி நல்லா இருக்குமா, நாளைக்கு நல்லா இருக்குமா, எல்லா கிளம்பும் முடிஞ்சு போய் கடைசியில் ஒடுங்கி போயிடுவாங்க. அட போய் ஜாதகம் சுத்தம் பக்கு, ஜாதகம் என்பது உண்மையா? நிச்சயமாக 100க்கு 100 உண்மை. பிறக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம வாங்கிட்டு வரலன்னா இடையில என்னதான் பரிகாரம், பூஜை, புனஸ்காரங்கள், இந்த பேரை மாற்றி வைக்கிறது, இந்த அதிர்ஷ்டங்கள் மோதிரம் போடுறதல் சட்டியில் இருக்கணுமா? இங்கே இல்லாமல் அங்கே ஒன்று வராது. பரிகாரம் நானும் நிறைய பேர்களை செய்து கொடுத்துருக்கிறேன். அங்கே நிலைப்பாடு சாதகமாக இருந்தால், அதற்கு ஏற்றவாறு பரிகாரம் செய்தால் நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு உயர்வடைய முடியும். சார், மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பவர் இருக்கா இல்லையா? நிச்சயமா மந்திரங்களுக்கு பவர் இருக்கா இல்லையான, கட்டாயம் பவர் இருக்குமா? சரிங்க சார், இப்ப மந்திரங்களுக்கு இந்த வார்த்தைகளுக்கு பவர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு ஜோசியர் கிட்ட போறேன், அவரு இந்த மந்திரத்தை 108 முறை ஒரு மண்டலம் சொல்லுங்க பிரச்சனை தீரும்னு சொல்றாருனே வச்சுப்போமே. இப்ப அந்த மந்திரத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி பவர் இருக்கு அப்படின்னாக்க, என்னுடைய ஜாதகனுடைய கெடுப்பலனை மீறி அந்த வேல்யூ, அந்த பவர் வந்து என்ன காப்பாத்தாதா? கட்டாயம் காப்பாத்தாது. எப்படி சார்? அதாவதுமா மந்திரங்கள் உண்மையா, தந்திரங்கள் உண்மையா, எந்திரங்கள் உண்மையானா எல்லாமே உண்மைதான். அது இப்போ உங்க நான் ஒருத்தருக்கு உணர்த்துறாருன்னு நீங்க சொன்னீங்க, ஒரு ஜோசியர் உங்ககிட்ட உணர்த்துறாருன்னா உங்க ஜாதகத்துல மந்திரத்திற்கு உண்டானவன் ஃபர்ஸ்ட் யார், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க அந்த அமைப்பு இருக்கணும். சந்திரன் தான் மந்திர சக்திக்கு. ஒரு ஜாதகத்தில் மந்திரங்கள், இந்த பரிகாரம், பூஜை, சந்திரன் நல்லா இல்லாமல் அவர்கள் அதை செய்தால் பிரதிபலிக்காது. கொடுக்குறவங்க கொடுத்து வாங்குறவங்க வாங்கணும். யார் கொடுக்குறாங்கிறது முக்கியம், யார் வாங்குறாங்கிறது இங்கே முக்கியம். அப்போது அந்த ஜாதகத்தில் அவர்களுக்கு அந்த மந்திரம், அப்போது ஸ்லோகங்கள், அப்போ ஸ்லோகங்கள்லாம் நிறைய பேர் அடிக்கிறாங்களே, நீங்கள் எல்லாம் டிவியில் பார்ப்பீங்களே, எத்தனை பேர் ஸ்லோகங்கள்லாம் பாராயணமாக அடிக்கிறாங்கள்ல, அவங்க ஜாதகத்தில் கேது நல்லா இருக்குமா? சமஸ்கிருத கிரந்தை மொழிக்கு சொந்தக்காரன், ஸ்லோகத்துக்கு சொந்தக்காரன், கேதுனுடைய தயவு இல்லாமல் அவர்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாது. அப்போ அது மட்டுமல்ல, 5ம் இடங்கிறது ஆன்மஸ்தானம், நெறிப்படுத்தக்கூடிய ஸ்தானம். 5ம் இடமும் 2ம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கணும். இதுவும் நல்லா இருந்தால், ஐயோ என் ஜாதகத்தில் கேது நல்லா இருக்கு, எனக்கு ஸ்லோகமே வரலையே, பர்னிஸ் பால்ராஜ் என்ன பில்டப் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு பிளானட் நல்லா இருந்தால், ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் நல்லா இருந்தால், தலைவி நல்லா இருக்கணும், தலைவி நல்லா இருந்தால் மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும், மழலை செல்வம் நல்ல சுற்றம் சூழல் நல்லா இருக்கணும், அப்போ தான் அது ஜெயிக்கும். அப்போ மந்திரம் தந்திரத்துக்கு கேது சந்திரன். அப்போது என்னதான் இவர்கள் பண்ணுது, அந்த ஜாதகத்தில் மந்திர ஸ்லோகங்கள் அவர்கள் படித்து இதில் இருந்து ஒரு மண்டலத்திலேருந்து நம்ம காப்பாற்றணும்னா அங்கே அந்த பிராப்தம் இல்லாமல் இவர் என்ன தான் சொன்னாலும் அங்கே ஜெயிக்கவே ஜெயிக்காது. சரிங்க சார், இப்போ நீங்கள் குடும்பம்னு சொன்னாலும் அதை கேட்குறேன். இப்போ கணவருக்கு வந்து சந்திரன் சரியா இல்லை, அவர் வந்து மந்திரம் சொன்னால் பலன் தராதுன்னு நீங்கள் சொன்னதே ஒத்துப்போமே. இப்போ மனைவிக்கு சந்திரன் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ கணவனுக்காக வேண்டிட்டு இந்த மனைவி வந்து மந்திர உச்சாரணம் சொல்லும்போது அவருக்கு பவர் கிடைக்குமா கிடைக்காது? அதாவதுமா சந்திரன் சூப்பராக இருக்குது, இவர் ஜாதகத்தில் சந்திரன் மைனஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? விதி விதியை சார்ந்து தான் அமையும். ஒரு லைஃப் பார்ட்னர் அமையிறாங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ்ஸோடு தான் செய்கிறோம், மைனஸ் மைனஸோடு தான் செய்கிறோம். இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ன்றது நல்ல ஜாதகம். ஒரு மனைவி ஜாதகம் இருக்குன்னா மைனஸோட சேரும் பொழுது சில காலம் வேணால் ஓடும், இந்த 2 வருஷம் 3 மாதம், 3 வருஷம் 4 வருஷம் திடீர்னு பார்த்து சாச்சா இந்த இதை பிறவை கல்யாணம் பண்ணிட்டோமே, டைவர்ஸ் பண்ணலன்னு பிரிஞ்சுட்டு செகண்ட் லைஃப் இஸ் பெட்டர் லைஃப் நிறைய ஜாதகத்தில் இருக்கும். அப்போது எல்லாமே இங்கே அடைக்கப்பட்டாச்சம்மா பிறக்கும் பொழுது. அப்போது உங்கள் அப்போது என்ன தான் உங்கள் கணவருக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்மணியினுடைய கணவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கணவர்னு சொல்கிறத விட, அப்போது அவருக்கு உடம்பு ரீதியான பிணி வந்துடுச்சு. அப்போ கணவர் மேலே நிறைய பாச நேசம் இருக்குது, ஆனால் அதனுடைய உடம்புனுடைய வழியை நம்மளால் பாதி வாங்கிக்க முடியுமா? வாங்க முடியாது. அழுகலாம், வேதனைப்படலாம், பணம் செலவு பண்ணலாம், மருந்து எல்லாமே பண்ணலாம். ஆனால் அவர் ஜாதகத்தில் அவர் எழுந்திருச்சு நல்ல நடமாடணும், சுகமாக வாழணும். அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு குழந்தை 10,000 கோடி செல்வந்தருடைய வீட்டில் பிறக்குதம்மா, ஆனால் பிறந்து அத்துணை மருத்துவ ரீதியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தையை சுபிச்சம் பண்ண முடியும். ஏன்னா வரக்கூடாத ஒரு வியாதி வந்துட்டா என்னதான் மருத்துவமாக இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா அந்த இடத்துல? அதை தான் ஒரு குழந்தை என்னதான் ஐஸ்வர்யமான வீட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு சுகமாக வாழணுங்கிறது 4வது இடம் நல்லா இருக்கணும். 12ம் இடம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். 4ம் இடம் மட்டும் நல்லா இருந்துட்டா போதாதம்மா, 12ம் இடம். 4வது இடம் என்னன்னா தாயினுடைய அன்பு, கல்வி ஸ்தானம், சுகஸ்தானம். முடித்து விடையிறேன்னம்மா, 2 நிமிடம். சுகஸ்தானம், அது மட்டும் இல்லாமல் வண்டி, வாகனம், வீடு, மாட மாளிகை, கூட கோபுரம் போன்ற வீடுகளுடைய ஸ்தானம் 4வது.
இந்த நாலாவது இடம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது லக்னத்திற்கு, அதற்கு சப்போர்ட்டாக 12 இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம், இது ஒரு படுக்கையினுடைய ஸ்தானம். சுகஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானம் 12 இடம். இந்த 12 இடம் மட்டும் நல்லா இருந்தாட்டா போதாது, அதுக்கு சப்போர்ட்டாக 8th இடம். இவர்கள் இந்த 8th இடமும் 4th இடமும் 12 இடம் சுகமாக இருந்து நல்ல தசா புத்தி வந்துட்டால் இவர்கள்லாம் பென்ஸ்காரில் போவாங்க, அதே மாதிரி நல்ல விலை உயர்ந்த சொகுசான காரில் போவாங்க, அதே விலை உயர்ந்த மாட மாளிகை கூட கோபுரம் போன்ற வீட்டில் வாசம் செய்வார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுடைய படுக்கை எப்படி சப்பரமஞ்ச ஊஞ்சலில் உறங்கக்கூடியவர்கள், ஆனால் நிறைய சம்பாதிக்க மாட்டாங்க. இந்த சுகம் இருக்கும், அவர்கள் சுகமாக வாழன்றது விதிப்பயன். ஒரு ஜாதகத்திலமா இந்த பூ உலகத்தில் பொருளாதாரம் ஒரு வகையில், சுகன்றது ஒரு வகையில், இந்த சுகஸ்தானம் 4th இடமும் 8th இடமும் 12th இடமும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வலுத்து நிறைந்து நின்று நடைமுறை திசை வந்துட்டா அடேங்கப்பா இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி மிருளும். இந்த கப்பல் போன்ற வாழ்க்கை, கப்பலில் ஒருத்தர் பவனிக்கிறார், ஒருத்தர் கப்பலுக்கு சொந்தக்காரன் இடத்துல வந்து பார்க்க வர்றார், எப்படியா 3-4 கப்பலை வைத்து ஓட்டுகிறார்னா அந்த ஜாதகத்தில் அந்த கப்பலுக்கு உண்டான சந்திரன் நல்லா இருக்கணும். சும்மா ஏதோ நான் மீடியாவில் வந்து அங்கே ஆக ஓகன் பில்டப் பண்ணுறதுனால இந்த பரணி பால்ராஜ் பேரும் புகழும் தேவையில்லை, எனக்கு கிடைக்கணுங்கிற அவசியம் என் ஜாதகத்தில் இருந்தால் கிடைக்கும், நீங்கள் சொல்கிறதுனாலையோ என்னை பார்க்கறதுனாலையோ கொண்டு வரனால அந்த ஐஸ்வர்யம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையாங்கிறது கணக்கிட்டு கொடுப்பவன் தான் நான் ஒரு வழிகாட்டி, வழி தெரிஞ்சு வழிகாட்ட வேண்டும். நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதுயுகம் தொலைக்காட்சியிலே புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் சென்னையில், அதாவது நெற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்களும் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்துவிடுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலன் யூடியூப்ல நிறைய நிகழ்ச்சி தொகுப்பு இருக்கிறது, இதை பார்க்க தவறியவர் கூட அதையும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.